ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவருக்கும் சுபீட்சமும் மங்களமும் நிறைந்த பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியின் வாயிலாக. அந்த வகையிலே இன்றைய நாளானது நவம்பர் மாதம் வியாழக்கிழமை 28/11/2024 தமிழுக்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களை பார்க்கலாம். காலை 10:45 தொடக்கம் 11:45 வரை இன்றைய நாளினுடைய நல்ல நேரமாக காணப்படுகிறது. அதோடு இன்றைய நாளினுடைய ராகு காலமாக இன்று மதியம் 1:30 தொடக்கம் 3 வரை ராகு காலமும், எமகண்ட பகுதியாக இன்று காலை 6 தொடக்கம் 7:30 வரை காணப்படுகிறது. அத்தோடு இன்றைய நாளினுடைய சூரியோதய பகுதியாக இன்று காலை 6:15 இடம்பெற்றிருக்கிறது. அத்தோடு நட்சத்திரங்களாக இன்று காலை 9:07 வரை சித்திரையும் பின்பு சுவாதி நட்சத்திரங்களும் இன்றைய நாளினுடைய நட்சத்திரங்களாக காணப்படுகிறது. அடுத்து இன்றைய நாளினுடைய திதியை பார்க்கலாம். இன்று காலை 7:27 வரை துவாதசி பின்பு திரியோதசி திதிகளும் நிலவுகிறது. அத்தோடு இன்றைய நாளினுடைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திரம் காணப்படுகிறது. எனவே இந்நட்சத்திர அன்பர்கள் யாவரும் செய்கர்மங்கள் யாவற்றிலும் இறை வழிபாட்டுடன் செயல்படுவது சிறப்பு. எனவே அன்பர்களே, இதுதான் இன்றைய நாளிற்குரிய தகவல் பகுதியாகும். இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியை தொடர்ந்து நிகழ்ச்சியிலே அடுத்து இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை பார்க்கலாம். சுவாமியே சரணமையப்பா, கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமுடிய சுமந்துக்கிட்டு பெருவழிய நடந்துக்கிட்டு பெற்ற துள்ளி ஆடிக்கிட்டு திந்தக தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு பாரோமையா சபரி பாரோமையா, கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா, நாங்கள் வந்தோமையா சபரி வந்தோமையா, கட்டேந்தி சபரிக்கு வந்தோமையா, சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் 28/11/2024 வியாழக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று குரு வாரம் என்று போற்றப்படுகின்ற வியாழக்கிழமை. இப்போ பொதுவாக இந்த ஜாதக ரீதியாக குருவுடைய அனுக்கிரகம் குறைவாக உள்ளவர்கள் இந்த குரு பலன்கள் இருக்கின்ற பொழுது சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏதுவாக அமையக்கூடியது. எனவே இந்த குரு நல்ல இடத்தில் இருக்க வேண்டும், நல்ல பார்வை பார்க்க வேண்டும். அவர் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். எனவே இந்த வியாழக்கிழமைகளிலே குரு பகவானை நாம் வழிபாடு செய்வது, நவகிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வலது நோக்கி அமைந்திருக்கின்ற இந்த குரு பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்து கொண்டல் கடலை நிவேதனமாக வைத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுவதற்கு ஒரு சிறப்பான வழிபாடு இந்த வியாழக்கிழமைகளிலே வியாழ பகவானுடைய குரு பகவானுடைய வழிபாடு. இப்பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழா
அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டில் 44வது ஆண்டாக இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் இலங்கை திருநாட்டிலும் உலகளாவிய ரீதியிலே மலேசியா, சிங்கப்பூர், சுவிஸ், ஜெர்மன், பிரான்ஸ், லண்டன், கனடா போன்ற நாடுகளிலே இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகளை சிறப்பான முறையிலே ஆரம்பிக்கப்பட்டு நடந்து வருகின்ற சிறப்போடு கூடியதாக இந்த பூஜை வழிபாடுகள் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த உலகளாவிய ரீதியிலே ஐயப்பன் பூஜை வழிபாடுகளிலே கலந்து சிறப்பிக்கின்ற பெரும் பாக்கியமும் ஐயப்பனுடைய அருணாலே கிடைத்திருக்கின்றது. இந்த ஆண்டு 25வது ஆண்டாகவும் இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் உலகளாவிய ரீதியிலே பொதுவாக சுவிஸ் மாநகரிலே தனித்துவமான ஐயப்பனுக்கென்று மூலமூர்த்தியாக கூடிய ஐயப்பனுடைய ஆலயம் சுவிஸிலே பிரம்மண்டோப்பன் என்ற பதிவிலே இந்த ஐயப்பனுடைய தேவஸ்தானத்திலே சிறப்பான முறையிலே இந்த ஐயப்பன் விரத அனுஷ்டானங்கள், பூஜை வழிபாடுகள், பிரம்மண்டோ ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தினுடைய குருசுவாமி தியாகராஜா மகேந்திரன் சாமி அவர்களுடைய ஒழுங்கமைப்பிலே சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இவ்வாறு இந்த பூஜை வழிபாடுகளில் நாம் கலந்து இறையொருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ தான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்ந்து கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானு சொன்ன சைவ சமய நற்சிந்தனை பகுதியை அருமையாக வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்ப சிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். சைவ சமய நற்சிந்தனை பகுதியை தொடர்ந்து நிகழ்ச்சியிலே அடுத்த இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓம் தேவியின் ராசி பலன் பகுதியின் வாயிலாக. அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை பார்க்கலாம். முதலில் மேச ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளானது மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். ரிஷப ராசியினருக்கு லாபமுடைய நாள். மிதுன ராசியினருக்கு முயற்சி நிறைந்த நாள். கடக ராசி அன்பர்களுக்கு உயர்வு நிறைந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு நன்மை நிறைந்த நாள். அடுத்து கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வரவுடைய நாள். துலா ராசியினருக்கு வெற்றியுடைய நாள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுகம் நிறைந்த நாள். தனுசு ராசியினருக்கு பிரயாணமுடைய நாள். மகர ராசியினருக்கு பெருமை நிறைந்த நாள். கும்ப ராசியினருக்கு நற்செய்தி கிடைக்கும் நாள். மற்றும் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பாராட்டு நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. எனவே அன்பர்களே, இதுதான் இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள் ஆகும். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியின் வாயிலாக. தினம் ஒரு குரலை தியானிப்பது வளமை. இன்றைய நாளினுடைய குரலை பார்க்கலாம். மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. இக்குறளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. இக்குறளினுடைய பொருளை பார்க்கலாம். தன்னுயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினை. உலகில் நிலை பெற்றுள்ள மற்ற உயிர்களை போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை. இக்குறளினுடைய பொருளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். தன்னுயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினை. உலகில் நிலை பெற்றுள்ள மற்ற உயிர்களை போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை. எனவே அன்பர்களே, இதுதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளுமே நிறைவேறியது. மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.